அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓரிரு தினங்களில் அக்டோபர் மாதம் பிறக்க போகிறது. இந்த அக்டோபர் மாதம் ஆங்கில வருடத்தினுடைய 10வது மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான மாற்றத்தையும் பலன்களில் வேறுபாட்டையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பலன்கள், அதாவது ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து கிரக நிலைகளினுடைய அமைப்பு பொறுத்து கணிக்கப்படுதுங்க. ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் ஒவ்வொரு விதமான பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கப்பெறுகிறது. அந்த வகையில் பிறக்க இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் கிரக நிலைகளினுடைய அமைப்பினை பொறுத்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு வந்து இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து கொஞ்சம் சிரமங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எல்லா காலகட்டத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில சிரமங்கள், சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும் இல்லை அலுவலக பணிகளும் குடும்ப வாழ்க்கையும் எப்படி வந்து நம்ம சமநிலையை காக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து உங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதனால் இப்போ உங்களுடைய குடும்பம் எடுத்துக்கோங்க, உங்களுடைய உத்தியோகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்கள், சிந்தித்து செயல்பட பாருங்கள். உங்களுக்கு நடப்பது நன்மைக்கு அப்படின்னு நினைச்சு நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் ஏதாவது செய்ய போய் இந்த பிரச்சனை வருது, நம்ம இதை டக்குன்னு இதை முடிக்கணும் அப்படின்ட்டு ஏதேதோ செய்ய போய் யார் யார்கிட்டயோ பேசி அது தேவையில்லாத சிக்கலை உருவாக்கி அது இன்னும் காலதாமதத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் வந்து தேவையில்லாத நஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதனால் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசி சுமூகமான ஒரு முடிவை எட்ட வேண்டியது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நேரம், இந்த காலம், இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வகைகளில் வந்து ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் தான் அமையும். எல்லா விஷயமுமே வந்து முடிய போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதில் அங்கேருந்து ஒரு புதிய பிரச்சனை வந்து கிளம்பும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாதீங்க. முதல்ல அந்த விஷயம் வந்து நன்றாக முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிங்க. முடியதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டாக விட்டுட்டீங்க, அலட்சியமாக இருந்துட்டு அங்கிருந்து ஒரு புதிய பிரச்சனை உருவாகலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் காலநிலைகளும் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேளுங்க இல்லையா. தொழில் வல்லுநர்கள் இதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்லுநர்கள் இருப்பாங்க, அவர்களுடைய ஆலோசனையை கேளுங்க. தீர விசாரிங்க, ஒரு முறைக்கு வேண்டாம் பல முறை யோசிங்க, நிதானித்து செயல்படுங்க, ஆற போட்டு முடிவிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு விஷயமாகட்டும், எதை பற்றி நீங்கள் முடிவெடுக்கிறதாகட்டும் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உயர் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழலாம், இல்லை சக ஊழியர்கள்,
சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கலாம், உங்களை பற்றி அவதூறு பேசலாம், உங்களை பற்றிய குற்றம் சாட்டுக்களை நிறைய பேரிடம் சொல்லலாம், உயரதிகாரிகளிடமும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சக பணியாளர்கள் மத்தியில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பகிர்ந்துக்காதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்குதா சொல்ல வேண்டாம், கெட்டது நடக்குதா அதுவும் சொல்ல வேண்டாம். இல்லை உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் நீங்கள் ஏதாவது வச்சு இருக்கீங்களா, எதை பற்றியும் பேச உங்களுடைய சக பணியாளர்கள் கிட்ட மட்டும் இதை பற்றி எதையும் நீங்கள் விவாதிக்க வேண்டாம், ஆலோசனை பெற வேண்டாம். ஏதேனும் ஆலோசனை பெறணும் இல்லை விவாதத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மனைவி கிட்டேயோ கணவன் கிட்டேயோ அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. இல்லையா தாய் தந்தை கிட்ட நீங்கள் அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க, அவர்களிடத்துல நீங்கள் பேசுங்க, விவாதம் பண்ணுங்க, அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அவங்க வந்து நிறைய உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க, அதுலேருந்து நீங்கள் ஒரு முடிவை எடுங்க. உங்களுடைய நட்பு வட்டாரமோ இல்லாட்டினா உங்களுடைய சக பணியாளர்கள் மத்தியிலேயோ உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் நான் என்ன மாதிரியாக திட்டமிடுறேன் அதை பற்றி விவாதிக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய அலுவலக ரகசியங்கள், குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக மூன்றாவது நபரை நம்புறதை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. அவர்கள் வந்து உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுவதையும் அனுமதிக்க வேண்டாம். உத்தியோகம் தொடர்பான அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், உங்களுக்குரிய தகுந்த வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் நடைபெறலாம், ப்ரமோஷன் கிடைக்கலாம், உங்களுக்கு நிறைய நல்ல மாதிரியான சலுகைகள் வந்து அதிகமாக கிடைக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுடைய பணி இடத்துல இருக்கக்கூடிய உத்தியோகம் தொடர்பான பல விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததையும் விடவும் அதிக அளவில் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க இல்லை ஏதேனும் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபம் இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கிய முன்னேற்றமோடு உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ வந்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வந்து நீங்கள் இப்போ வந்து வாடகை இடத்துல உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய சொந்த இடத்துக்கு மாற்றணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய சொந்த இடத்துக்கு உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் உங்களால் மாற்றி அமைக்க முடியும். இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு உருவாகும், ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கும், அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து திறமையாக செயல்படக்கூடிய பட்சத்தில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து ஒரு தடங்கள் இருக்கும், இடையூறு ஏற்பட்டிருக்கலாம், இடைஞ்சல்கள் வந்திருக்கலாம், காலதாமதம் உருவாகி இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்னதாக பிரச்சனை கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாதுங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயுமே அமோகமான பலன்கள் இருக்குது, அமோகமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் அனுகூலங்களையும் அதிக அளவில் தரும். அதே மாதிரி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருமண சுபகாரியங்கள், பேச்சுவார்த்தை வந்து தடபட்டிருக்கு, எந்த ஒரு வரனும் சரியாக அமையலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலம் வந்து சரியான நேரத்தில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த பரன் உங்களுக்கு அமையலாம். திருமணம் சுபகாரியங்கள் வந்து சுபிக்ஷமாக முடியும், நல்ல முறையில் பேச்சுவார்த்தை முடிந்து அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு அதுக்கான முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும், திருமண சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுபகாரிய பேச்சுவார்த்தை சுகமாக முடிந்ததுக்கு பிறகு அதற்கான முயற்சிகளில் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நிறைய சுபகாரி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கு. கணவன் மனைவி கிட்ட வந்து மனம் விட்டு பேசுறதன் மூலமாக முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்கள், அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை சொல்றத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவனம் வந்து கவலை வந்து குறைவாக தான் இருக்கும். திடமான மனதுடன் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா
பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும், தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண்களையும் பெற முடியும். அதே மாதிரி சாமர்த்தியமான உங்களுடைய செயல்களால் மதிப்பு அந்தஸ்து உயர ஆரம்பிச்சிடும். மனக்கவலை ஏதேனும் இருக்கு, மன அழுத்தத்தில் இருக்கேன், மனக்கவலையில் இருக்கேன் அப்படின்னும் போது அது வந்து முற்றிலுமாக நீங்கள் அதிகப்படியான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இருக்கப்படுகிறது. இந்த நேரம் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீங்க. பயணத்தின் போது ஏற்பட்ட தடங்கல்களும் விலக ஆரம்பிச்சிடும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். தொழில் வியாபாரம் ரீதியாக நிலவி வந்த போட்டிகள் பொறாமைகள் இது அனைத்துமே விலகும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட ஆரம்பிப்பீங்க, முன்னேற்றத்தை காண்பீங்க.